வணக்கம் நேயர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கே என்று பாரதிதாசன் கூறியது போல குழந்தைகளின் கல்வியில் பெண்களின் முக்கியத்துவம் பற்றி இன்று நம்மிடையே கலந்துரையாட இரண்டு நிபுணர்கள் நம்மிடையே நிலையத்தில் இணைகிறார்கள். முதலாவதாக ஆதிலட்சுமி லோகமூர்த்தி, வழக்கறிஞர், சமூக ஆர்வலர் நம்முடைய நிலையத்தில் இணைகிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். பேராசிரியரும் எழுத்தாளருமான பெருந்தேவி அவர்கள் ஸ்கைப் மூலம் இணைகிறார். அவரையும் நமது நிலையத்திற்கு வரவேற்கிறோம். முதலாவதாக குழந்தைகளோட கல்வி அப்படின்னாலே பெண்கள் அப்படின்னு இருக்கு, அதை பற்றி நீங்க சொல்லுங்க. குழந்தைகள்னாலே பெண்கள் தான் நம்ம யோசனை. கல்வி மட்டும் இல்லை, குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது விமன் அண்ட் சைல்டு, நம்ம அதுக்கான மினிஸ்ட்ரி, பெண்ணும் குழந்தையும் இணைந்து போகக்கூடிய ஒரு நிலை. இப்போ வந்து சம உரிமை இல்லை, சமமாக எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஆணும் பெண்ணும் சமம் இல்லை, எல்லா பாலினரும் சமம் என்று பார்க்கக்கூடிய ஒரு கோட்பாடு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அதுதான். அப்படின்னு பார்த்தா எல்லா நிலைகளையும் ஆண்களையும் பெண்களையும் சமமாக தான் வைத்து பார்க்கணும். குழந்தைகள் என்று வரும்பொழுது இப்போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கலை. அப்போ ஏதாவது ஒரு குழந்தை தப்பு செஞ்சுட்டா பொதுவாகவே நீங்கள் வீட்டில் பார்க்கலாம், அந்த குழந்தை வந்து நல்லா இருந்தால் என் குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஆண் மகன்கள், அப்பாவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம், அந்த குழந்தை ஏதாவது தப்பு செஞ்சால் உன்னோட மகன் செஞ்சா பாரு, உன்னோட மகள் செஞ்சா பாரு என்று பெண்கள் மீது சாடுவது நம்மளுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்ப்போம். அப்போ வந்து பெண்கள் வந்து குழந்தையோட கல்வியில் வந்து இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது பாரதிதாசன் அவர்களோட வரிகளோடு ஆரம்பிச்சிங்க. அப்போ ஒரு குடும்பமே வந்து கல்வி நிலையில் மேம்பட வேண்டும் என்றால் ஒரு பெண் கல்வி கற்றிருக்க வேண்டும். அப்போ ஒரு குழந்தையை பராமரிக்கிறதுல சமமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அந்த உரிமையை எங்கே கொடுக்குறோம்? நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கார்டியன்ஷிப்னு எடுத்துட்டால் கூட நேச்சுரல் கார்டியன் வந்து ஆண்மகன், அப்பாவை தான் நேச்சுரல் கார்டியன் சொல்லக்கூடிய ஒரு சட்ட அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சட்டங்கள் வந்து இன்னும் சில இடங்களில் மாறணும். பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் ஏராளமாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு நிலையில் சில இடங்களில் சட்டங்களையும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது. சட்டம் கொடுத்த அந்த மாற்றத்தை கூட சமூகம் கொடுக்காம இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்குறோம். சட்டம் வந்து சொத்துரிமை கொடுத்துருக்கோம், ஆனால் அந்த சமூகம் அந்த சொத்துரிமை பார்க்கக்கூடிய பார்வை எவ்வாறு இருக்கிறது? அப்போ பெண் என்ற நிலை வந்து சமூகத்தில் பார்க்கக்கூடிய நிலை சட்டம் பார்க்கக்கூடிய சம உரிமையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சட்டம் எனக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை சமூகம் என்று எனக்கு கொடுக்கக்கூடியதா? சமூகம்னா யாரு? நாம் எல்லாம் சேர்ந்தது தான் சமூகம். இந்த குடும்ப அமைப்பு, இந்த பணி செய்யக்கூடிய இடம், இந்த பொது சபை, இந்த பொது அமைப்பு, இந்த பொது சமூகம் என்று ஒரு பெண்ணை சமமாக பார்க்கிறதோ, என்று சமமாக பார்க்கக்கூடிய மனநிலை வருகிறதோ அன்றுதான் உண்மையான பெண்ணின் விடுதலை. பாரதியாரும் பாரதிதாசனும் தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த சொற்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய நாள் வரும். அப்போதிலிருந்து அந்த பெண் விடுதலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இப்போவும் அதே ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோமா, இல்லை அது சமுதாயம் பெண்களை பார்க்குற பார்வை மாறி இருக்கா? ஒரு வழக்கறிஞராக உங்கள் பார்வையை சொல்லுங்க. வழக்கறிஞராக என்ன, ஒரு பெண்ணாகவே வந்து சில பெண்கள் எந்த நிலை சமூகமாக இருந்தாலும் அதை உடைத்திருந்து நீ என்னவா என்ன சொல்லு, நான் அதை தாண்டி போகக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நிறைய நேரங்களில் எல்லாமே துச்சமாக இருக்குது. அது நிறைய பெண்களை பார்த்துருக்கோம், அரசியல் வாழ்க்கையில், சினிமா வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில், சாதாரண பெண்களே. நீங்கள் ஏன் வந்து ஒரு பதவியில் இருக்க பெண்ணை பார்க்க முடியாது? குடும்ப தலைவி கூட இல்லை. இப்போ வந்து சாதாரண வேலை செய்யக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய பெண்ணுக்கு கூட அந்த தைரியம் இருக்கக்கூடிய நிலையை வந்து ஏராளமாக பார்த்துருக்குறோம். பொதுவாக வந்து சமூகத்தில் படித்த பெண்களை காட்டிலும் படிக்காமல் அந்த சாதாரண தொழில் செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள், இல்லை இந்த மீன் வியாபாரம் செய்கிறவங்க, காய் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை போராட்டம். ஏன்னா அவங்க வந்து தெருவில் இறங்கி வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும்போது எத்தனை பேரை வந்து அவங்க தாண்டி வரணும்? அவங்கக்கிட்ட இருக்க தைரியம் வந்து படித்த பெண்களை காட்டிலும் இருக்கக்கூடிய தைரியம் இருக்குது. அதனால் பெண்கள் வந்து இன்னமும் கூட அந்த குடும்பமே அவங்களை சார்ந்ததாக கூட இருக்கும். கண்டிப்பாக நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பங்கள் பெண்களை சார்ந்து, பெண்களின் வருவாயை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை. அதனால அந்த குழந்தைகளை படிக்க வைக்க இந்த பெண்ணின் வருவாய் தேவைப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்னைக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து குழந்தைகளுக்கு வந்து 14 வயது வரைக்கும் கல்வி வந்து அரசு பொறுப்பேற்க வேண்டும், இந்த மாதிரி பல சட்டங்கள் வந்து திருத்தம் செய்யப்பட்டாலும் கூட கல்வி என்ற நிலை வரும்பொழுது
குழந்தைகளுக்கு நாம் அந்த கல்வியை கொடுக்குறோமா, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்குறோமா, அந்த பெண் குழந்தையோட கல்வியை வந்து அந்த வீட்டில் இருக்க பெண்மணிக்கு முடிவெடுக்கக்கூடிய கடைசி உரிமை இருக்கிறதா? முதல் உரிமை கூட நாங்கள் கேட்கல, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக இந்த குடும்ப அமைப்புகள் அதுவும் படித்த பெண்களுக்கே இருக்கிறதா என்றால் நிறைய நேரங்களில் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை உடைத்திருந்து பெண்கள் தான் போகணும், வேற யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டாம். நம்ம வந்து நம்மளோட பாதையை, தனி பாதையை, புதிய பாதையாக பகிர்க்க வேண்டிய ஒரு நேரம் இது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க, தொடர்ந்து பேசுவோம். ஸ்கைப் மூலம் பெருந்தேவி, எழுத்தாளர் மற்றும் பேராசிரியர் இணைகிறார். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். குழந்தைகளின் கல்வி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் பெண்களின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் மட்டும் அல்லாமல் கல்வி வளர்ச்சியிலும் அவர்களின் பங்கு எத்தகையது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒரு பேராசிரியரா நீங்க வந்து பாரதாசனோட ஒரு அழகான பாடலோட அந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது, குடும்ப விளக்குல இருந்து. அதுல வந்து சொல்றப்ப அந்த ஆர்டர், அந்த லைனோட ஆர்டர் பார்த்தா, முதல்ல வந்து பெண்ணுக்கு கல்வி வேண்டும் புத்தனம் பெறுவதற்கு, அடுத்தது மக்களை பெறுவதற்கு, அடுத்தது உலகினை பெறுவதற்கு, அடுத்தது கல்வியை பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதாசன் வந்து சொல்றாரு. நான் வந்து இந்த பாட்டை வந்து கொஞ்சம் ரிவாச வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். பெண்ணுக்கு கல்வி வேண்டும், முதல்ல கல்வியை பெறுவதற்கு, அடுத்தது உலகம், அடுத்தது மக்கள், அடுத்தது குடும்பம். அந்த மாதிரி ஒரு விவாதம் வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் வந்து இன்னைக்கு பார்த்தா தொடர்ந்து வந்து போர்கள், தொடர்ந்து சண்டை, தொடர்ந்து வன்முறை. பெண்களுக்கு வந்து இன்னும் வந்து கல்வி பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த உலகத்தை வந்து கட்டியமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தா இந்த வன்முறை, இந்த போர்கள் இதெல்லாம் நிச்சயமா வந்து குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து பெண் கல்வி ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். நம்ம வந்து குடுத்தனம், மக்களை பேண்டுதல், குழந்தைகளை பேண்டுதல், இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு பிராட நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. பெண்ணோட இருப்பு சார்ந்ததாகவும், இந்த பிராடான, இந்த பரந்த உலகத்துல பெண்ணோட இருப்புக்கான ஒரு அர்த்தத்தை தரதாகவும் நான் வந்து பெண் கல்வியை வந்து பார்க்கறேன். பெண் கல்வி அப்படின்னு சொல்றப்ப பேசலாமா? சொல்லுங்க. பெண் கல்வின்னு சொல்றப்ப இந்த நேரத்துல வந்து சாவித்ரிபாய் புலேயோட ஒரு ஒரு கோட் அவங்க சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வந்து, அவங்க வந்து தன்னுடைய கணவருக்கு எழுதின கடிதத்துல வந்து இந்த கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி சொன்னாங்க. அது வந்து மகர்களுக்கு ரொம்ப வந்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நடத்தப்பட்ட மகர்களுக்கும் அவங்களுக்கான ஒரு கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வி குறைபாடு அப்படிங்கிறது பொறுமையான ஒரு மிருகத்தன்மையை வந்து மனுஷங்களுக்கு தந்துடும் அப்படிங்கிறாரு. ஸோ கல்வி வந்து ரொம்ப ரொம்ப தேவை. கல்வி இருக்கிறவங்களுக்கு தான் சமூக அதிகாரம், அர்ப்பணர்களுக்கு வந்து தொடர்ந்து சமூக அதிகாரம் இருக்கிறதுக்கு காரணம் கல்வி அப்படிங்கிறாங்க. அந்த கான்டெக்ஸ்ட கொஞ்சம் மாத்தி பார்த்தா பெண்களுக்குமே வந்து கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி இல்லைன்னா மிருகத்தன்மை தான். அதனால ஒரு மனிதன், ஒரு மனித ஜீவி அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்ணியம் வேணும்னா அதுக்கு கல்வி ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு ஆண் மகனுடைய கல்வி அவனையும் அவனை சார்ந்ததாகவும் இருக்கும்பொழுது, ஒரு பெண் கல்வி பெற்றால் மட்டுமே அத ஒரு குழந்தையை, ஒரு சமூகத்தையே பரவலா உருவாக்கும் இல்லையா? சொல்லுங்க. சமூகத்தை மட்டும் இல்ல, தான் சேர்ந்த உள்ளூர், அந்த லோக்கல் சமுதாயத்தை தாண்டி உலகத்தையே நல்லா உருவாக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து உதாரணமா நம்ம உலக அளவிலேயே பார்த்தோம்னா, அந்த மெர்க்கல் எப்படி இருக்காங்க, ஜெர்மன் பிரசிடென்ட், எவ்வளவு அழகா வந்து ஹேண்டில் பண்றாங்க விஷயங்களை, ராஜ ரீதியான விஷயங்களை. ஸோ பெண்கள் வந்து தலைமை பொறுப்புகளுக்கு வரத்துக்குமே வந்து இந்த கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வன்முறையும், தொடர்ந்து சண்டைகளும், தொடர்ந்து வெறுப்பு பேச்சுகளும் இருக்கிற ஒரு அரசியல் சூழல்ல வந்து பெண்கள் வந்து உலகத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணுங்க. தவிர இந்த குடுத்தனத்தை வந்து தாண்டி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குடுத்தன முக்கியம் இல்லை நான் சொல்லலை, ஆனால் இன்னும் கொஞ்சம் பறந்து இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசுவோம். இப்போது இவங்க பேசினதை தொடர்ந்து, இப்போது சமீபத்தில் ஒரு சட்டப்படிப்பு படித்த மாணவி தன் தாயும் தந்தையும் ஈக்குவலாக அந்த ஒரு படிப்புக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால தன் தாயின் பெயரை தன்னுடைய அந்த சட்ட சான்றிதழில், படிப்பு சான்றிதழில் இணைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை வாங்கியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த தாயையும் தந்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையை இந்த சமூகம் ஆல்ரெடி பெண்களுக்கு கொடுத்துருச்சா, இந்த வருங்கால குழந்தைகளுக்கு கொடுத்துருச்சா? இல்லை, கண்டிப்பாக அது ஒரு நியூஸ் ஐட்டமாக ஒரு பிரபல நாளிதழில் பார்க்கும்பொழுது
ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுவும் ஒரு பெண் குழந்தை வந்து இந்த ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தை, அதுவும் சட்டம் படித்து வழக்கறிஞராக என்னுடன் நீதிமன்றத்தில் எதிர்காலத்தில் வழக்காடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை தன்னுடைய தாயின் பெயரை வந்து இணையாக இருக்கணும் அப்படின்னா அவள் படித்த சட்டக்கல்விக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த சட்டம் வந்து அவளுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. அதையும் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொண்டு அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் பொழுது, இதையும் தாண்டி பல நேரங்களில் வந்து நீதிமன்றங்கள் வந்து அவங்களோட பங்களிப்பு, நம்ம தமிழ்நாடு நிறைய விஷயங்களை முன்னோடியாக இருந்திருக்கு. பெண்களுக்கு வந்து சொத்துரிமையை வந்து 2005 வந்து நம்மளுக்கு வந்து எல்லா நிலைகளையும் வந்து பேசப்படும் பொழுது, அதாவது மூதாதையர் சொத்தில் இந்து வாரிசுரிமை சட்டம் மாற்றப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு வந்தபோது 2005. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1989 அந்த உரிமையை பேசக்கூடிய நிலை தமிழக அரசு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனில் 2003-2004 அந்த ஆண்டுகள் வாக்கில் வந்து தாயோட பெயரை, அதாவது சிங்கிள் மதராக இருக்கும்போது அவங்க வந்து பெயரை வந்து முன்னாடி, அதாவது தந்தையின் பெயரை மட்டும்தான் இனிஷியலாக போட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம், அதை தாண்டி திருமணத்துக்கு அப்புறம் கணவரின் பெயரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில தாயோட பெயரை நம்ம இணைச்சு, இப்ப அதுக்கப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னாலே ஐடென்டிஃபிகேஷன் தான் ஒண்ணு, அப்பா கல்யாணத்துக்கு பிறகு அது வந்து நம்ம எல்லாம் வாழ்ந்த சமூகத்துல இருக்கும் பொழுது அப்ப வந்து தனக்கு தாயோட பெயரையும் இணைத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைகளோட இனிச்சியல தந்தையோட பெயரும் தாயோட பெயரும் இருக்கக்கூடிய முதல் இடத்துல நிறைய குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் அந்த நோட்டிபிகேஷன் அப்புறம் வந்ததை பார்த்தோம். அதே மாதிரி மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு பெஞ்ச்ல ஒரு தீர்ப்புல அவ கொடுக்கும் பொழுது பாஸ்போர்ட்ல சிங்கிள் மதரா இருக்கும் பொழுது தந்தையின் பெயரை வந்து நீங்க வந்து கட்டாயப்படுத்த கூடாதுன்னு. அதே மாதிரி சமீபத்தில் வந்து ஒரு பெண் வழக்கறிஞர் தொடர்ந்த ஒரு வழக்கில் வந்து சரகேட் மதரில் வந்து அந்த டோனர், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வரக்கூடிய குழந்தைகள் டோனர் பெயரை தந்தையோட பெயராக கொண்டு வர வேண்டாம், சிங்கிள் மதரா இருக்கும்பொழுது இது வந்து கார்டியனா மதர் பெயரையே போடலாம். எதனால வந்து இந்த சமூகம் வந்து இந்த மாதிரி பெண்ணுக்கு இந்த உரிமையை வந்து தர மறுத்திருக்கும் அப்படின்னா, இந்த சமூகத்தில் வந்து திருமணம் வந்து ஒரு பெரிய அடையாளம், அதுவும் ஆணுகத அடையாளமாக இருக்கிறதோ என்னமோ, பெண்ணிற்கு வந்து திருமணம் அந்த கணவர் இதெல்லாம் வந்து ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டதுனால ஒரு தனி பெண், அதாவது ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண், ஒரு குழந்தைக்கு வந்து தனியாக ஒரு பெண் வந்து சிங்கிள் மதர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து இந்த சமூகம் வந்து ஒரு ஸ்டிக்மாவோட பார்த்த ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அதை உடைத்தெறிந்த இந்த சட்ட திருத்தங்கள், இந்த தீர்ப்புகள், இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உரிமைகள் வந்து பெண்ணுக்கு இருக்கிறது, ஆனால் அது பெண்களுக்கே தெரியறதில்ல. சட்டம் வந்து உரிமையை கொடுத்தா போதுமா, அந்த உரிமை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நாம நிலைநாட்டிக்க வேண்டிய கட்டாயம். அப்ப வந்து நமக்கு அந்த சட்டத்தை பத்தின விழிப்புணர்வு வேணும், நம்மள பத்தின விழிப்புணர்வு வேணும். அதுக்கு முதல் வந்து பெண்ணுக்கு வேண்டியது தன்னம்பிக்கை, நம்ம மேல ஒரு அதிகப்படியான நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், நாம நம்ம மதிக்கும் பொழுதுதான் நமக்கு நம்மளோட தன்னம்பிக்கை உயரும். அந்த தன்னம்பிக்கை வரும்பொழுதுதான் நம்மளோட தன்னம்பிக்கையோட பிரதிபலிப்பதான் இன்னொருத்த நம்ம மேல மரியாதை வைப்பாங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம புது பாதை வகுத்து போகும்போது, இப்ப நான் எல்லாம் வந்து 1988 1988 சட்டம் கல்லூரி படிக்க சட்ட கல்லூரிக்கு வரும்போது, நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு விமனுக்கு ஒரு தனி செக்ஷன், சட்ட கல்லூரியில் ஆண்களுக்கு 2 செக்ஷன் பெண்களுக்கு 1 செக்ஷன், இப்படி தான் நான் சட்டம் படிக்கும் பொழுது. அது எப்படி வச்சாங்கன்னு தெரியல, சென்னை சட்ட கல்லூரியில் தனி பெண்களுக்கான ஒரு தனி வகுப்பு அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே நான் வெளியில் வந்தால் எல்லாருமே சேர்ந்து எல்லா ஜெண்டரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை தான். இப்போ ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது கேர்ள்ஸ் செக்ஷனுக்கும் போது எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் சில ஸ்பெஷல் கிளாஸ்க்கு ஆண்களோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது அப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து நிறைய அளவில் சட்டப்படிப்பு படிக்கிறாங்க, நிறைய பேர் சட்டம் பயின்றதோடு இல்லாமல் இப்போ என்னோட படித்தவங்க ஒரு 10-20 பேர் வந்து ஜட்ஜஸாகவும் மேஜிஸ்ட்ரேட்ஸாகவும் இல்லை வழக்கறிஞராகவும் இரு பெண்கள், நான் வந்து ஆண்களை குறிப்பிடல, பெண்கள் ஒரு 20-25 பேர்களை தாண்டி ஒரு 100 பேர் படித்த ஒரு இடத்துல வந்து அந்த விழுக்காடு இருந்தது. இப்போ படிக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வராங்க. அப்போ படிப்புங்கிறது வந்து நம்ம வந்து பாட புத்தகத்தோட படிப்பை மட்டும் படிப்புன்னு நான் பார்த்துக்கல, வாழ்க்கை கல்வி, நீங்கள் 10th கூட படித்து முடிச்சிருக்கலாம் அந்த பெண், ஆனால் அவர்கள் படிக்கக்கூடிய வாழ்க்கை கல்வி இருக்கு இல்லைங்களா. இன்றைக்கி அதில் வந்து இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் பெண் குழந்தைகளுக்கு பட்ட படிப்பு இருக்கிறது, வாழ்க்கை கல்வி வந்து அது சரியாக பயிலவில்லை என்றால் அது வந்து எதிர்கால வாழ்க்கையில் இந்த சமூகத்தில் தங்களை தைரியமாக நிலைநிறுத்துவதில் ஒரு தோய்வு ஏற்படும். அந்த வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுப்பதில் முதல் இடத்தில் பெற்றோர்களின் பங்கு இருக்கிறது, அந்த இடத்தில் தாயின் பங்கு இருக்கிறது. கல்வி என்பது நாம் படிக்கக்கூடிய பட்டப்படிப்பு மட்டும்
மட்டும் இல்ல, அந்த தாய் அந்த குழந்தைக்கு, அது பெண் குழந்தைக்கு மட்டும் இல்ல, ஆண் குழந்தைக்கும் அந்த தாய் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவுரைகளை அந்த வாழ்க்கை கல்வியை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமான சூழல் இருக்கும்போது அதுல ஒரு படி ஆணை விட பெண் வந்து உயர்ந்திருக்கிற சில குடும்பங்கள், எங்க குடும்பம் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம உரிமை தான். நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம வேலையை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டா பரவாயில்லைங்கிறதுனால சில நேரங்களில் வந்து சில குடும்பங்களில் ஆண்கள் வந்து சமமாக அந்த உரிமையை கொடுத்து விட்டு கொடுத்து இல்லை சமமாக அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. சில இடங்களில் பார்க்கும் பொழுது அது இல்லை, அது இருக்கணும், அப்போ தான் குழந்தையோட வளர்ச்சி நல்லாக இருக்கும். உண்மைதான், நிறைய நேர்மறையான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ இதில் பதிவு பண்ணுறோம். தொடர்ந்து பேசுவோம். ஸ்கைப்பில் இருக்கும் எழுத்தாளர் பெருந்தேவியுடன் பேசுவோம். இப்போ இந்த பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த சமூகத்திற்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு தங்களுடைய குடும்ப அமைப்பில் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கா, பாகுபாடு இருக்கா, அவங்க சமூகத்தில் அவங்கள இன்னும் பாகுபடுத்தி தான் பார்க்குறாங்களா வேலைக்கு போற தளங்களில்? சொல்லுங்க. அவசியம் இருக்கு, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. எல்லா அந்த பாகுபாடு அப்படிங்கிறது வந்து முன்னைய விட வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சது, இப்போ கொஞ்சம் சட்டிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இன்றைக்கும் வந்து பெண்கள் இப்பயும் வந்து சில பெண்கள் கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் வேலைக்கு எதுவும் போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்னமும் இருக்காங்க. ஹவுஸ் மேக்கர்னு சொல்லக்கூடியவங்க வந்து இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதாவது வீட்டு உழைப்பு, வீட்டில் செய்கிற வேலை அப்படிங்கிறதுக்கான ஒரு மதிப்பு வந்து அந்த பெண்களுக்கே வந்து சமயத்தில் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்கே இல்லை. அது ஒரு மதிப்பாக, அது வந்து எப்படின்னா ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கடமை அப்படிங்கிற ஒரு லேபிள் கீழே வரதால அந்த உழைப்புக்கான ஒரு மரியாதை, அந்த ஒரு அங்கீகாரம், அதெல்லாம் கிடைக்காத ஒரு தன்மை வந்து இன்னமும் இருக்குது. ஸோ இந்த பாகுபாடு அப்படிங்கிறது வந்து வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிடத்துலையும் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு நியூயார்க்கில் ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பண்ணியிருக்கீங்க. இப்போ கல்வி பெற்ற பெண்கள் வேலைக்கு போகும் அந்த தளங்களிலும் அந்த பாகுபாடு இருக்கா? அதாவது ஒரு தகுதி அடிப்படையில் அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்கறதா இருக்கட்டும், இன்னமும் சமூகம் அவங்களை வேறுபடுத்தி தான் பார்க்குதா உங்கள் பார்வையில்? சொல்ல போனால் வந்து வளரும் நாடுன்னு சொல்கிற நம்ம இந்தியா போல இல்லாமல் வளர்ந்த நாடுகள்லையுமே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அதுக்கான ப்ரொடெக்ஷனுக்கு வந்து லெஜிஸ்லேஷன்லாம் இருக்குது. இந்த மாதிரியான பாகுபாடு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் 9 அப்படின்னு எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது இருக்கிறதுக்கு காரணமே அந்த சட்டங்கள் வந்து இருக்கிறதுக்கு காரணமே அடிப்படையாக இந்த பாகுபாடு இருக்குங்கிறதுனால தான் நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும். கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பெண்களை வந்து சொல்லுமே வந்து இப்போ வந்து ஒரு ஒரு கமிட்டி அந்த மாதிரிலாம் இருந்தால் பெண்கள் கிட்ட வந்து ஆலோசனைகள் கேட்பாங்க, ஆனால் வந்து முடிவு எடுக்கிறது வந்து ஆண்களாக இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு நுட்பமாக வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். இப்போ குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பெண்கள் பங்கு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எதை குழந்தைகளுக்கு அவங்க செய்யணும், எதை அவங்க எப்படி அணுகணும், எப்படி அணுகக்கூடாது இந்த கல்வி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கல்வி? ஏன்னா சிலர் வந்து அவங்களோட கூடவே சேர்ந்து படிக்கிற ஒரு இதை பார்க்க முடியுது. கல்வின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம எப்படி தெரியுமா நம்ம குழந்தைகளை பார்க்குறோம், குழந்தைகளை வந்து நம்மளோட எக்ஸ்டென்ஷனாக பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒன்று ஆகணும்னு நினச்சிருப்போம், நம்மளால் அது முடியாமல் போயிருக்கும், இல்லை நம்மளுக்கு அது வராது, இப்போ மேக்ஸே நம்மளுக்கு வராது, ஆனால் நம்ம பெற்று எடுத்த குழந்தை வந்து ராமானுஜம் நினச்சி அந்த குழந்தையை வந்து நம்ம பாடாப்படுத்தி எனக்கு வராததை வரவீங்க, நான் கண்ட கனவு எனக்கு பலிக்கல வரணும். குழந்தை வந்து நம்ம கமாடிட்டி கிடையாது, நம்மளோட பை ப்ராடக்ட் கிடையாது. ஒரு பெற்றோராக நம்ம குழந்தைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம உரிமை பேசுகிறோம் இல்லைங்களா, சம உரிமை. அப்போ குழந்தைக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. அந்த குழந்தையோட உரிமையெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. முதல்ல குழந்தைக்கான ஸ்பேஸ், குழந்தைக்கான அந்த அந்த இடத்த நம்ம ஆக்குபை பண்ணாமல் இருக்கணும். இப்போ அந்த குழந்தைக்கு என்ன வரும், இப்போ ஒரு சில குழந்தைக்கு வந்து படிப்பில் ஆர்வம் இருக்காது, விளையாட்டில் சச்சின் டெண்டுல்கரை நீ படிக்க தான் செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்கு சச்சின் டெண்டுல்கர் உருவாயிருக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கோட வாழ்க்கை வந்து கிரிக்கெட் தான். அப்போ அவர் கிரிக்கெட் தான் வரும் அப்படிங்கிறது அவருக்கு ஒருத்தர் அவரோட பிரதர் அதை கண்டுபிடிச்சி, அப்போ சச்சின் படித்தது எனக்கு தெரிஞ்சு 10வது தாண்டி அவர் பெருசாக படிக்கலாம். அந்த ஸ்டேஜில் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஒரு 15-16 வயசுலேயே ஒரு மைனராக இருக்கும்போதே கிரிக்கெட்டுக்கு வந்தவர். அப்போ ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு திறமை, அதாவது எல்லாருக்குமே ஒரு திறமையோடு தான். ஆனால் நம்ம அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா வர முடியாது. இப்போ என்னோடய திறமையை பார்த்தீங்கன்னா எழுதுவது பேசுவது என்னுடைய திறமை. அப்போ என்னுடைய பெற்றோர் இந்த பேசக்கூடிய இந்த குழந்தைக்கும் எழுத வரக்கூடிய குழந்தைக்கும் வழக்கறிஞரோட தொழில், அந்த தொழில் இந்த குழந்தை வந்தா வருங்கிறது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்து
நீ இந்த இந்த வழியில் போனால் நீ வரலாம் அப்படிங்கிறது. அப்போ இந்த குழந்தைக்கு வரக்கூடிய விஷயத்த டெவலப் பண்ணணும், வராத விஷயத்தை போட்டு திணிக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் குழந்தைக்கான ஸ்பேஸ். சில சமயம் இப்போ குழந்தைகள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்ங்க, நம்மள மாதிரியெல்லாம் இல்லை. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு பயங்கர வைக்கலாமா வேண்டாமான்னு. I have seen my own son adapting so very well. நல்ல வளை அப்போ குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லைன்னா ஒரு ஒரு 15 minutes 20 minutes தானே வந்து கீழே இறங்கி வந்து தானே தன்னோட ஃபுட்பாலை விளையாட. இந்த கோவிட் சுச்சுவேஷனை குழந்தைங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, போகாமல் அவங்க நல்லாவே தங்களை வந்து ரொம்ப அழகாக படிக்கிறாங்க. ஆன்லைன்லேருந்து குழந்தை கெட்டு போயிடும் அப்படி இப்படிங்கிறதுலாம் அப்போ நம்ம கொஞ்சம் கண்காணிக்கணும். அதுக்கு குழந்தைக்கான ஃப்ரீடமும் கொடுக்கணும். அதே மாதிரி மேடம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, டொமஸ்டிக் ஃப்ரெண்டில் வந்து பெண்களுக்கு வந்து அவங்க பணியை வந்து நம்ம வந்து மரியாதையே கொடுக்கறதுல. அது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதுக்கு நான் வழக்கறிஞராக இருந்ததுனால இந்த கோவிட்ல நிறைய ஃபோன் கால்ஸ், ஏன்னா நான் வந்து ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறதுனால அதையும் தாண்டி நான் ஒரு நான் ஒரு பப்ளிக் ஃபிகராக என்னோட தொலைபேசி என் வெளியே தெரியக்கூடிய நிலை இருக்கும்போது நிறைய வந்த என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருக்கும் வேலைக்கு போகல, ஆனால் அந்த வீட்டில் இருக்க அந்த பெண்மணிக்கு பலு ஜாஸ்தி. ஏன்னா எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, எல்லாரையும் கவனிக்கணும், ஆனால் அதை ஒரு மரியாதையும் கொடுக்கல. அது வந்து அவங்க மன உளைச்சல் ரொம்ப அதிகப்படுத்துதுன்னு சொல்லி ஒரு காரணத்தால் நிறைய அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ரிப்போர்ட் ஆச்சு. அந்த இப்போ பரவாயில்ல, அந்த கோவிட் ஆரம்பித்த அந்த நாட்களில் வெளியே வராமல் ஊரடங்கு எல்லாம் ஆரம்பத்தில் பயந்து இருக்கக்கூடிய இந்த சேஃப் டிஸ்டன்சிங், இந்த நம்மளுக்கு சானிடைசர், இந்த மாஸ்க், இந்த விஷயம்லாம் புரிய ஆரம்பிக்க கொஞ்சம் நாள் ஆகிற அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்தது. இதே டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை உடனே அடுத்த கேள்வியாக எழுப்பினாலும், ஆண்களுக்கு இருந்த குடும்பத்தில் இருந்த வன்முறைகளை காட்டிலும் பெண்களுக்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். பாதிக்கப்படக்கூடிய ஆண்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பெண்கள் வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய நிலைகளும் இருக்கான. சட்டம் எப்போவுமே பெண்களை பாதுகாக்க சட்டம், குழந்தைகளை பாதுகாக்க சட்டம் எல்லாம் எப்படின்னா ஒரு கேடைய மாதிரி நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆர்மர், அதாவது நம்ம கவசமாக நம்ம அதை வந்து ஒரு வெப்பனாக நம்ம ஒரு ஆயுதமாக கையில் எடுத்து பயன்படுத்தும் போது அது வந்து நமக்கு எப்போவுமே சட்டம் வந்து ரெட்டக்குழ துப்பாக்கி மாதிரி டபுள் எட்ஜெட் ஸ்வார்டுன்னு சொல்லுவாங்க. தப்பான முறையில் அதை தப்பாக நீங்கள் பண்ணினீங்க, அதை வந்து கையாண்டிங்க அப்படின்னா நம்மளே குத்தும் தெரியாது. நம்ம எதை சட்டம் தானே அதை பொய் சொல்லிக்கலாம், அதை சமாளிச்சுக்கலாம்னு சொல்ல முடியாது. சட்டம் ரொம்ப அழகாக தெளிவாக தான் எல்லா சட்டங்களும் இயற்றப்பட்டிருக்கிறது. அதை தவறாக பயன்படுத்தும் போது நம்மையே தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. மேடம் பேசும்போது பேராசிரியர் சொன்னாங்க லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு. ஏராளமான சட்டங்கள் குடும்ப அமைப்பிலே பெண்களை பாதுகாக்க, குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்க இருக்கக்கூடிய சிறப்பு சட்டம், நம்மளுக்கு வரதட்சணை கொடுமையிலிருந்து அதை பாதுகாக்க இருக்கக்கூடிய சிறப்பு சட்டங்கள், பணியிடத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்முறையை தடுக்கக்கூடிய சட்டம், ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், சம ஊதியமாக இருக்கக்கூடிய சட்டங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் வந்து பர்மிட்டட் கிடையாது. முன்னாடி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் மாதிரி ஐடி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் உள்ளே வந்த அப்புறம் உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டில் பாதுகாப்புடன் கூடிய கேப் ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்து பணி செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது. நிர்பயாவின் மரணம் வந்து ஒரு கொடையாக சட்ட திருத்தங்கள் பலவற்றை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளாக இருந்தாலும் சட்டம் வந்து பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கு. இன்னைக்கு ஸ்பீடி ட்ரையல், அவங்களை விசாரிக்கிற முறை கூட மாற்றம் பெற்றிருக்கிறது. தேவையில்லாத கேள்விகளை கேட்க முடியாது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூட மாற்றம் செய்யப்பட்டு அப்போ இந்த பாதிக்கப்படக்கூடிய இருக்க பெண்களுக்கு நிலையில் வந்து வேறு பல மாற்றங்கள் சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆசிட் அட்டாக் வந்து ஒரு குற்றமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சமீப சட்ட திருத்தங்கள் பார்க்கிறது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், வாயரசம், ஸ்டாக்கிங், பெண்களை டிஸ்டர்ப் செய்கிறது, இது மாதிரி இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் எல்லாமே நிறைய சட்ட பாதுகாப்பு இருக்குது. ஆனால் அந்த பாதுகாப்பை எப்போ பெண்ணை வந்து அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா சட்டத்தை பற்றின விழிப்புணர்வு, பெண்களுக்கு பெண் கல்வி வேண்டும், அந்த விழிப்புணர்வும் அவங்களுக்கு. ஆமாம், சட்டத்தையும் சட்ட கல்வியும் வந்து அதே மாதிரி மாரல் வேல்யூஸ் வந்து குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அந்த கல்வி நிலையங்களில் வந்து இதை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்து அனைத்து கல்வி நிலைகளும் கொண்டு போகணும். அந்த அடிப்படை சட்டங்கள் கான்ஸ்டியூஷனில் சிவிக்ஸில் படிக்கிறாங்க, இருந்தாலும் இந்த அரசு என்ன, இந்த சமூகம் எப்படி போகிறது, இந்த சட்டங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸ்கைப் மூலம் இணைந்த பெருந்தேவி அவர்களிடம் உங்கள் நிறைவு கருத்து, அதாவது குழந்தைகளின் கல்வியில் பெண்களின் பங்கு இந்த சமூகத்தை எப்படி சேர்த்து மாற்றுகிறது, அதை பற்றி நிறைவாக உங்க கருத்தை சொல்லுங்க. அத சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன கருத்து வந்து மேடம் சொன்னதோட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உழைப்புக்கான அங்கீகாரம் இல்ல, பெண்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் இல்ல அப்படிங்கறது வந்து இந்த சான்றிதழ் இப்ப வந்து இவங்க வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த லா ஸ்டூடெண்ட் அதையே நமக்கு வந்து நல்லா தெளிவா தெரியுது. சொல்லப்போனா இது வந்து அவங்க வந்து சொல்றாங்க 1998 வந்து யூஜிசியோட டைரக்டிவ் இருக்கு, அந்த சான்றிதழ்ல வந்து அம்மா பேர் இருக்கணும், அப்பா பேர் இருக்கணும் அப்படின்னு.
ஆனா அப்பா பேர் தான் இருக்கு. இவங்க வந்து அதை கேட்டு வாங்க வேண்டியது. டிமாண்ட் பண்ணி இல்ல இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அம்மா பேரை கொடுங்க போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த அங்கீகாரத்தை வந்து வாங்க வேண்டியதா இருக்கு. இதை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா இங்கேயும் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா வீட்டுல வந்து இந்த கல்வியில வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கறதுல வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டவங்களா இருக்காங்க. எனக்கே வந்து ஞாபகம் இருக்கு, நான் வந்து அந்த காலத்துல படிக்கிறப்பெல்லாம் மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ராத்திரி எல்லாம் உட்காந்து முடிச்சு எங்க அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கும் வந்து பல வீடுகள்ல வந்து குழந்தைகள் வந்து படிக்கும்போது அம்மா வந்து டீ போட்டு தரணும், குழந்தைகள் எந்த அளவுக்கு மார்க் அப்பா வந்து கவனிக்கலாம்னு சொல்லல, அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா பெண்கள் வந்து கொஞ்சம் கூடுதலான ஒரு ஈடுபாடு காட்டுற ஒரு நிலைமை இருக்கு. ஆனாலும் வந்து சர்டிபிகேட்னு வரப்ப வந்து ஆண்களோட பேர் வந்து அப்படியே இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆனா பெண்கள்ங்கிறப்ப நம்ம அதை கோரி வந்து பெற வேண்டியதா இருக்கு, எங்க பேரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரி பெற வேண்டியதா இருக்கு. அதுவும் திரும்ப வந்து ஒரு உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலையா தான் நான் பாக்குறேன். அவங்க வந்து ரொம்ப ஒரு அழகான அந்த கடிதம் வந்து ரொம்ப நல்ல கடிதம். அந்த மாணவி வந்து அந்த டீனுக்கு வந்து போட்டிருக்கிற கடிதத்துல வந்து ரெண்டு விஷயம் வந்து சொல்றாங்க. ஒண்ணு, இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து வெளியில வேலைக்கெல்லாம் போறாங்க, பினான்சியலாவும் எங்களுடைய கல்விக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க, வீட்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க வந்து ஆண்கள் பெயரை மட்டும் போடுறது அப்படிங்கிறது வந்து காலத்துக்கு பொருந்தாததா இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு கருத்து சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி வந்து ஆண்கள் பேரை மட்டுமே போடுறது அப்படிங்கிறது தனித்து இருக்கிற பெண்கள், திருமணம் ஆகாத தாய்மார்கள், அதுக்கப்புறமா வந்து மனவிலக்கு பெற்ற பெண்கள், இவங்களெல்லாம் அவமதிக்கிற மாதிரி இருக்கு, அவமரியாதை செய்யற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அவமரியாதை ஏன் வந்து தொடர்ந்து வந்து செய்யப்படும் இல்லையா? இதை வந்து அந்த ஒரு பர்டிகுலரா அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை மட்டும் நம்ம சொல்லப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பல்கலைக்கழகமா இருக்கட்டும், அது வந்து தொடர்ந்து இங்க இருக்கிற ஒரு பொது புத்தியோட ஒரு சுற்றுல, தொடர்ந்து இங்க இருக்கிற வேற இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒரு சுற்றுல இருக்கு. நான் வந்து பார்த்தா விண்ணப்பங்கள்ல வந்து பார்ப்போமா, முதல்ல வந்து கணவன் பேரு இல்லாட்டி வந்து அப்பா பேரை தான் வந்து கேட்கறாங்க. ஆனா வந்து பார்த்தா இப்போ ரேஷன் கார்டு அப்ளிகேஷன்ல அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்புறம் லீகல் ஹேர்ஷிப் அப்ளிகேஷன்ல அப்படிதான் இருக்கு. கவர்மெண்ட் ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் அப்ளிகேஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். அது ஏன் வந்து கணவன் பேரும் அப்பா பேரும் அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு? பெயர் அப்படிங்கிறது வெறும் சுட்டுதல் மட்டும் இல்லை, பெயருங்கிறது வந்து சட்ட ரீதியான அங்கீகாரம் தருது, சமூக அடையாளம் தருது, சமூகத்துல நமக்கு ஒரு பவரை வந்து மொபிலைஸ் பண்ணி பண்ண தருது, ஒரு இடத்தை தருது, ஒரு இருப்பை தருது. பெயருங்கிறது வெறும் பெயர் மட்டுமே கிடையாது. ஆனா இந்த தந்தை வழி சமூகம் அப்படிங்கிறதுனால எல்லா நிறுவனங்களும் பொது புத்தியும் ஒரு சுற்றுல இருக்கு. நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு பெயர் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, ஒரு அடையாளம். நிறைவா உங்க கருத்து, அதாவது இன்னமும் சம உரிமையை பெண்கள் இப்படி போராடி தான் பெற வேண்டியிருக்கா? ஏன்னா இப்போவும் பெண்கள் தான் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு மிக அதிக அளவில் கான்ட்ரிபியூஷன். நிறைய இடங்களில் பணிபுரியும் பெண்கள் வேலைக்கு லீவ் எடுத்து கூட குழந்தைகளை வந்து தேர்வுக்கு தயார் செய்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைவா உங்க கருத்தை சொல்லுங்க. இல்லை, இனி வந்து போராடி நம்மளோட உரிமையெல்லாம் நிலைநாட்டணும் அப்படின்னு பயப்படாமல் நமக்கு இருக்கக்கூடிய உரிமை நம்ம கையில் இருக்குது. அந்த சட்ட உரிமையும் இந்த சமூகத்தில் அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பெண்களோட பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கவிடுதை விட குழந்தைகளின் பாதுகாப்பு அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தந்தைக்கும் தாய்க்கும் சமமான ஒரு உரிமை இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த குழந்தையே, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், எதிர்கால சமூகத்திற்கு எதிர்கால தலைவரை அன்பாக இட்டு செல்ல வேண்டும். சமமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நாம் பாவித்து எடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறு எதிர்கால சமூகம் இருக்கும், அதை நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரொம்ப அருமையான நோட்டோட இந்த ப்ரோக்ராமை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.